ஸோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து நெட் கனெக்ட் பண்ணுவோம், மாடம் இல்லைனா யூஎஸ்பி டேத்தின் வழியாக கனெக்ட் பண்ணுவோம். இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண வித்தின் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்லேயே உங்கள் டேட்டா ஃபுல்லாகவே லாஸ் ஆகும். ஸோ அது வந்து எதனால் வந்து உங்கள் டேட்டா வந்து சீக்கிரமாக லாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராசஸர், செகண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட்ஸ். ப்ராசஸர் 30% டேட்டா லாஸ் பண்ணும், ரிமைனிங் இருக்க 70% உங்களுடைய பேக்ரவுண்ட் அப்டேட்ஸ் தான், அதாவது உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க விண்டோஸ் அப்டேட் தான் இதுக்கு மெயின் ரீசனே. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டாவை 100-75% சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்னல் பேலன்ஸை அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சர்வீசஸ்னு ஒரு விண்டோ இருக்கும், அதாவது சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சர்வீசஸ் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் நீங்கள் கவனிங்க. இதில் வந்து ஸ்டார்ட் அப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இங்கே ஸ்டார்ட்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட்ல தான் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் இன்டர்ன் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கரண்ட் வெர்ஷனுக்கு. இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்டர்னல் பேலன்ஸை நீங்கள் ரொம்பவே சேவ் பண்ணலாம். டிசேபிள் கொடுத்துட்டு இங்கே ஸ்டாப்னு கொடுத்துருங்க, ஸ்டாப் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் அப்டேட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் இன்டர்னல் பேலன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ல் மோஸ்ட்லி இருக்காது, இது அட்வான்ஸ் வெர்ஷன் விண்டோஸ் 10ல் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் டைம் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.